குருத்துவ பொன்விழா. கோவை ஒண்டிபுதூர் புனித ஜோசப் ஆலயம் பங்கு தந்தை திரு ஆரோக்கியசாமி அடிகளார் அவர்கள் குருத்துவம் பெற்று 50 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இதனை கொண்டாடும் விதமாக 30/12/2021 வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு புனித ஜோசப் ஆலயத்தில் திருப்பலி நடைபெற்றது. இதில் கோவை மறைமாவட்ட மேதகு ஆயர் டாக்டர் தாமஸ் அக்வினாஸ் தலைமையில் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புனித ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வளாக அரங்கில் குருத்துவ பொன்விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. குருத்துவ பொன்விழா மலரினை மேதகு ஆயர் டாக்டர் தாமஸ் அக்வினாஸ் அவர்கள் வெளியிட்டார். விழா மலரின் முதல் பிரதியை திரு ஆரோக்கியசாமி அடிகளாரின் முன்னாள் மாணவரும் கோவை ராயல் கேர் மருத்துவமனை தலைவருமான டாக்டர் மாதேஸ்வரன் பெற்றுக்கொண்டார். இவ்விழாவில் சிறப்புரையாற்றிய மேதகு ஆயர் டாக்டர் தாமஸ் அக்வினாஸ் ஆரோக்கியசாமி அடிகளாரை பற்றி கூறுகையில், 50 ஆண்டு கால இறைப்பணியுடன் கல்வி பணியும் சிறப்பாக ஆற்றினார் என்றார். சிறந்த ஆசிரியராகவும் சிறந்த தலைமை ஆசிரியராகவும் சிறந்த தாளாளராகவும் அனைத்து கல்வி நிலையங்களின் நிர்வாகியாகவும் திறம்பட பணியாற்றியவர் என புகழ்ந்துரைத்தார். தன்னை இறை பணிக்கு அழைத்துக் கொண்டார். இது இறைவன் கொடுத்த ஒப்பந்தமுடை. அதே போன்று குருத்துவ பணியில் வெள்ளி விழா பொன் விழாக்கள் கொண்டாடுவதற்கு வாய்ப்புகள் இறைவன் கொடுக்கின்றார். இந்த வாய்ப்புகள் எல்லா குருக்களுக்கும் கிடைப்பதில்லை. இவ்விழாவில் சிறப்புரை ஆற்றிய தமிழக ஆயர் பேரவையின் சட்ட ஆலோசகர் மூத்த வழக்கறிஞர் அருள்தந்தை முனைவர் ஆ. சேவியர் அருள்ராசு பேசுகையில், ஆரோக்கியசாமி அடிகளார் இறைப்பணி பொது தொண்டு கல்வி பணி செய்வதற்காகவே படைக்கப்பட்டவர் என்பதுடன் பெண்களுக்கு சம உரிமையை பகிர்ந்தளிக்கும் சமத்துவவாதி என புகழாரம் சூட்டினார். காலம் தவறாதவர், காலம் தவறாதவர் என்று சொன்னால், காலம் என்பது கடமையினுடைய ஒரு அளவுகோல். கடமையிலும் தவற முடியாத காலம் தவறாதவர்கள் கடமையிலும் தவறாதவர்களே இருப்பார்கள். எனவேதான் அவர் கடமையிலும் தவறாதவராக இருப்பார். அதனையும் தாண்டி ஒரு எளிய மனிதர் அவர். யாரும் எதையும் எப்போதும் எங்கும் அவரிடத்தில் கேட்கலாம் பேசலாம். எரிச்சல் பட்டு ஒரு சிலர் முகத்தில் கடுகை எரிந்து விட்டால் அது முறைந்து விடுமோ என்கிற அளவிற்கு கடுமையாக முகத்தை வைத்துக் கொள்கிற மனிதர்களை பார்க்கிறோம். ஆனால் எப்போதும் அவர் சிரித்து கொள்ளும் மகிழ்ச்சியாக இருப்பார். துரிதமாக நடப்பார், அவர் மெதுவாக நடக்க மாட்டார், துரிதமாக நடப்பார். எனவே மகிழ்ச்சியான மனிதர், எளிய மனிதர், இவை அனைத்திற்கும் அப்பால் அவர் ஒரு இறைவனின் மனிதர். எங்கிருந்தாலும் ஒரு குரு, எப்போதும் ஒரு குரு. எப்ரீஸ்டி சவாமை சப்ரீஸ்டன் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஒரு குருவானவர் இரவில் மனிதர், பகலில் குருவானவர், தனிமையில் மனிதர், பொதுவில் குருவானவர், அல்லது நிர்வாகத்தில் குருவானவர். நிர்வாகம் இல்லாவிட்டால் அவர் சாதாரண மனிதர் என்று அல்லாமல் எப்போதும் தன்னுடைய குருத்துவ வாழ்வில் ஒரு தொடர்ச்சியை அவரிடத்தில் பார்க்கலாம். வெளிப்படைத்தன்மை, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உறவு கலவாதவர். வெளிப்படையாகவே அழகையும் பேசுகின்றவர், மனதில் பட்டதை பட்டென்று பேசுகிற தன்மை கொண்டவர். எனவே அப்படிப்பட்ட ஒரு மனிதர், அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அகில உலக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவர் போப் பிரான்சிஸ் வத்திக்கான் நகரிலிருந்து குருத்துவ பொன்விழா வாழ்த்து மடல் அனுப்பியிருந்தார். வாழ்த்து மடலை கோவை மறைமாவட்ட பொருளாளர் ஜோ பிரான்சிஸ் அடிகளார் வாசித்தார். இந்த பொன்விழா நிகழ்வில் ஏராளமான அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பங்கேற்றனர்.